ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பாலத்தின் ரகசியம். உலக வரைபடத்தில் இஸ்ரவேல் நாடு என்பது ஒரு சிறு புள்ளிதான். ஆனால் உலக நாடுகள் வியக்கும் வண்ணமாக அது தொடர்ந்து வலிமை மிக்கதாகவும் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து எழுச்சியோடு நிற்கின்றதாகவும் விளங்குகிறது. இந்த வலிமையின் பின்னணிக்கு முக்கியமான சில காரணங்களில் ஒன்று, பாதுகாப்பற்ற பயங்கரமான ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்கின்றோம் என்ற அந்த நாட்டின் விழிப்புணர்வுதான். எதிரிகளால் சூழப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றோம் என்ற விழிப்புணர்வினால் அந்த நாடு எப்போதும் தன்னை பலப்படுத்திக் கொண்டிருப்பதிலும் எந்த தாக்குதலையும் மேற்கொள்ளும் ஆயத்த நிலையில் இருப்பதிலும் விழிப்பாயிருக்கிறது. பிரச்சனைகளற்ற ஒரு சுமூகமான சூழ்நிலை மனிதனை எப்போதுமே பலவீனப்படுத்தி தோல்வியை நோக்கி விரைவுபடுத்தும் தன்மையுடையது. நம்முடைய வாழ்க்கை கட்டுக்கோப்பானதாகவும் வலிமையுடையதாகவும் இருப்பதற்கு எதிர்மறையான சூழ்நிலைகளும் அவசியம் என்பதே உண்மை. எதிர்ப்புகளற்ற சூழ்நிலையில் சுமூகமாக இருக்க நேர்ந்த எந்த ஒரு நாடும் எழுச்சியடைந்த என்பதே சரித்திர உண்மை. சாலமோன் ராஜா பிற ராஜாக்களைப் போல பலவித எதிர்ப்புகளின் நடுவில் வாழவில்லை. அவனுடைய நாட்களில் அமைதியான சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதுவே சாலமோனின் வீழ்ச்சிக்கு காரணமாகியது. அவன் சுகமான சூழ்நிலைகளில் தன்னை சுகப்படுத்துவதற்கு அதிக முன்னுரிமை கொடுத்தான். தேவனை நம்பி சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயங்கள் குறைவாக இருந்ததால் தன் சுயமதியால் தன்னை அவன் பலவீனப்படுத்திக் கொண்டான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளையும் போராட்டங்கள் அனுமதிக்கிறார் என்றால் அவைகள் மூலம் நம்மை பலப்படுத்த தானே எண்ணி நம்மை பலவீனப்படுத்த அல்ல. சில எதிர்மாறான காற்றுகள் நமக்கு எதிராக வீசுகின்ற போதுதான் தேவ பலத்தை அதிகமாக தேடி நம்மை பலப்படுத்திக் கொள்ளும் விழிப்புணர்வை நாம் அடைய முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய இறை நம்பிக்கை, விசுவாசம், தேவ ஐக்கியம், ஜபம் ஆகியவை வலுவடைந்து எந்த சூழ்நிலையையும் தைரியமாக சந்திக்கத்தக்க ஆயத்தத்தோடு செயல்பட முடிகின்றது. தாவீது எந்த அளவிற்கு சோதனைகளால் சூழப்பட்டிருந்தானோ அந்த அளவிற்கு அவன் பலத்தின் மேல் பலமடைகிறவனாகவும் மாறினான். சோதனைகளின் பெருக்கம் தேவ உறவின் நிலையையும் பெருகச் செய்து அவனை மிகுந்த பலமுடையவனாக மாற்றியது. சிந்தனைக்கு, பரிசுத்தவான்களின் நடுவில் ஒரு யூதாசாக இராதே, பாவிகளின் நடுவில் ஒரு தானியலாக இரு. பரிசுத்தவான்களின் நடுவில் ஒரு யூதாசாக இராதே, பாவிகளின் நடுவில் ஒரு தானியலாக இரு.